ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க அத தோசக்கல்ல ஊத்தி அதுக்குன வளக்கமா ஒரு வளக்க மாதிரி வச்சிருப்பீங்கல வரட்டு வரட்டு வரட்டுன ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பர 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 பரனு தூவி விட்டு சரிங்க ஒரு நீலமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் உள் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பர 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 பரனு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு கமகமகமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க ஜெகநகர் ஊத்தப்பம்।